கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே இயற்கை விவசாயத்தில் கீரை வகைகளை சாகுபடி செய்து மாதம் 1 லட்சம் ரூபாய் வரை லாபம் ஈட்டி வருகிறார் விவசாயி ஒருவர். ஓசூர் அடுத்த அலசப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த நாராயணன் இயற்கை விவசாயத்தில் ஆர்வம் கொண்டவர். 8 ஆண்டுகளுக்கும் மேலாக தனது நிலத்தில் 10 வகையான கீரை வகைகளை சாகுபடி செய்து வருகிறார். இதற்காக அதிக முதலீடு செய்யாமல் ஜீரோ பட்ஜெட் விவசாய முறையை பின்பற்றுகிறார் நாராயணன். உரம், பூச்சிக்கொல்லி போன்ற இடுபொருட்களை வெளியில் இருந்து வாங்காமல் மாட்டு சாணம், கோமியம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி இயற்கை உரங்களை தாமாகவே தயார் செய்கிறார். இதற்கான செலவு குறைவு என்பதோடு கீரைகளுக்கு பாய்ச்சப்படும் தண்ணீர் பசுமை குடில்களில் பெய்யும் மழை நீரை தேக்கி வைத்து பயன்படுத்தப்படுகிறது. நாங்கள் வந்து ஒரு 8 வருஷமாக இயற்கை வேளாண்மை பண்ணிட்டு இருக்கிறோம் சார். சரி, நிறைய கிராப்பெல்லாம் போட்டு மார்க்கெட் கிடைக்காம ரொம்ப அவஸ்தப்பட்ட முதல்ல இப்போது நல்லா மார்க்கெட் கிடைச்சிட்டு இருக்கு. சரி, 6 மாதமாக கீரை வகைகள் ஒரு 10 ரகம் கீரை போட்டு பெங்களூர் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன். நல்லா மார்க்கெட் போயிட்டுருக்கு. இந்த மார்க்கெட் எப்படின்னா, சர்டிஃபிகேட்டு எனக்கு தெரிஞ்ச சர்டிஃபிகேட்டோட கஸ்டமர் டிமாண்டு தான் முக்கியம். கஸ்டமர்ஸ் வந்து நல்லா இரும்பு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நம்ம இப்போது கண்டினியூவாக வாரத்துக்கு ஒரு தடவை வித போட்டு கண்டினியூவாக ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். 2.5 ஏக்கர் நிலத்தில் தண்டு கீரை, சிறுகீரை, அரைக்கீரை, புளிச்சக்கீரை, சோம்பு, பருப்பு கீரை உள்ளிட்ட பல வகை கீரைகள் சாகுபடி செய்யப்படுகின்றன. இவை அனைத்தும் 200 கிராம் 18 ரூபாய் என மொத்தம் அல்லது சில்லறை விலைகளில் விற்கப்படுகிறது. ரசாயன கலப்பின்றி இயற்கை முறையில் சாகுபடி செய்யப்படுவதால் அதிக தொலைவில் இருந்தும் மக்கள் வருவதாக மகிழ்ச்சி தெரிவிக்கின்றார் நாராயணன். சாகுபடி செய்யப்படும் கீரைகளில் நாள் ஒன்றுக்கு 200 கட்டுகள் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இதில் நாள் ஒன்றுக்கு 5000 ரூபாயும் மாதம் ஏறத்தாழ 1 லட்சம் ரூபாயும் மேலும் லாபம் கிடைப்பதாக கூறுகிறார். ஒரு நாள் 500 ஜாஸ்தி வரலாம், ஒரு நாள் 500 ரூபாய் கம்மி வரலாம். அவரேஜ் 5000 ரூபாய் கம்பல்சரி இருக்கும். அதனால தான் எனக்கு செலவு எதுவும் இல்லைங்க. ஜீரோ பட்ஜெட் நேச்சர் பார்மிங்கனா இங்கே லேபர் செலவு தான். அதனால தான் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே நமக்கு மிச்சமாகுது. எல்லா விவசாயங்களும் நான் என்ன சொல்கிறதுன்னா, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் ஆகுறதோட நீங்கள் இந்த மாதிரி ஜீரோ பட்ஜெட் நேச்சர் ஃபார்மிங் வந்தால் லாஸ் ஆகிற சான்ஸ் கிடையாது. இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க விவசாயிகளுக்கு மத்திய மாநில அரசுகள் பல்வேறு சலுகைகளை வழங்கி வருகின்றன. இவற்றை விவசாயிகள் அதிகம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கூறும் நாராயணன், தனது வளர்ச்சிக்கு அரசாங்கமும் மாவட்ட வேளாண் துறையினரும் அதிகம் உதவியாக இருப்பதாக தெரிவிக்கின்றார். வேந்தர் செய்திகளுக்காக ஓசூரிலிருந்து நித்யஸ்ரீ.